வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது. அந்த வீடு தொடர்பான விவரங்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். வாங்க, இந்த வீடு விற்பனை தொடர்பாக பார்க்கலாம். ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சனத்தொகை அடர்த்தி கூடிய நல்லதொரு சுற்றுச்சூழலில் அமைந்த, அதாவது ஜாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் கோவிலிலிருந்து நடந்து வரக்கூடிய அளவு தூரத்தில் இந்த வீடு அமைந்திருக்கு. அந்த வீட்டுண்ட ஃபோட்டோஸை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதில் இதுதான் அந்த விற்பனைக்கு வந்துள்ள வீட்டினுடைய முற்பகுதி. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொன்னால், இந்த வீட்டில் நாங்கள் அன்றாடம் உபயோகிக்கிற சில தளபாடங்கள், அதாவது டிவி, வாஷிங் மிஷின், டைனிங் டேபிள், சேர்ஸ், மோட்டர், கட்டில், அலுமாரி என்பனவும் சேர்த்து விற்பனை செய்யப்படுகிறது. அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வீட்டோட விற்பனை செய்யப்படுற அனைத்து தளபாடங்களும் புதியதாக பாவிக்கும் நிலையில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இவ்வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீட்டை வாங்க நினைத்தால் உரிமையாளருடன் நேரடியாக பேசி இந்த வீட்டை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். இடைத்தரகர்களின் எந்த தலையீடும் அற்றது. இது வீட்டினுடைய முற்பகுதி. மிகவும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. அழகிய பல வர்ணங்களில் மின்விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய ஹால் பகுதியை பற்றி பார்ப்போம். ஹால் மிகவும் பெரிதாக விசாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறதோடு, இங்கே பொருத்தப்பட்டிருக்கிற மின்விளக்குகள் எல்லாம் பல டிசைன், பல வர்ணங்கள்லேயும் பல டிசைன்ஸ்கள்லேயும் பொருத்தப்பட்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கு காணப்படுற டைனிங் டேபிள் இந்த வீட்டோட சேர்த்தே விற்பனை செய்யப்படும். நவீன முறையில் அமைந்த மின்சார வசதிகளை கொண்டமைந்த இந்த வீடு 5 அறைகளை கொண்டது. 5 அறைகள்லையும் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொன்னால், 5 அறைகளுமே குளிரூட்டப்பட்டிருக்குது. அதாவது ஏசியுடன் கூடிய 5 அறைகள் காணப்படுகின்றன. இவ்வறைகளில் ஃபேன், பெரிய அலுமாரி, கட்டில் போன்றனவும் காணப்படுகின்றது. இங்கு காணப்படுற இந்த தளபாடங்களையும் நீங்கள் இந்த வீட்டோடு சேர்த்து வாங்கி கொள்ள முடியும். இந்த வீடு கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட் அமைப்பில் சகல வசதிகளையும் கொண்டமைந்த வீடாக காணப்படுகின்றது. இந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வீடு எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் பூரண வசதிகளுடனும் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டினுள் எதிரெதிரே 2 அறைகள் காணப்படுகின்றன. அலுமாரிகள் மற்றும் பல வர்ண மின்விளக்குகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு அறைகளிலையும் பொருட்களை வைக்கக்கூடியவாறு நவீன முறையில் அமைக்கப்பட்ட அலுமாரிகள் காணப்படுகின்றன. அதாவது அறைகளின் மேற்பகுதிகளில் தட்டுகள் அமைக்கப்பட்டு கண்ணாடி கதவுகளால் மூடப்பட்டு அலுமாரி போன்ற செட்டப்பில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து இந்த வீட்டில் அமைந்த குளியலறைகள் பற்றி பார்ப்போம். வீட்டினுள் உட்புறமாக நவீன முறையில் அமைக்கப்பட்ட 3 குளியலறைகள் காணப்படுகின்றன. இதை பார்க்கும்போதே ஒரு ரெஸ்டாரண்டில் இருக்கிற ஃபீல் ஒன்று தெரியும். குளியலறையின் உட்பக்கங்களில் 3 பரிமாண அமைப்பில்
மார்பிள்கள் பதிக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும். இவ்வீட்டில் காணப்படும் ஜன்னல்களும் கதவுகளும் பல்வேறு வடிவமைப்புகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நவீன முறையில் அமைந்த சமையலறையும் காணப்படுகின்றது. சமையலறையில் ஏசியும் பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் சமையலறையின் மேற்பகுதியில் பொருட்கள் வைக்கக்கூடியவாறு சிறிய அலுமாரிகள் போன்ற செட்டப் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினால் அல்லது மேலதிக தகவல்களை பெற விரும்பினால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீட்டு உரிமையாளரின் டெலிஃபோன் நம்பரை கொடுத்துருக்கிறேன். அந்த இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வீட்டின் விலைகள் தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும். வீட்டினுடைய விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. இந்த வீட்டை பற்றி மேலும் பார்க்க போனால் வீட்டில் வாகனங்களை நிறுத்தவும் போதுமான இடவசதி உண்டு. அத்துடன் வீட்டினுடைய மேலதிக பொருட்களை வைத்து கொள்வதற்காகவும் போதுமான இடவசதிகள் உண்டு. வீட்டினுடைய வெளிப்பகுதியில் டேங்க் ஒன்றும் கிணறு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிறிய குளியலறை ஒன்றும் வெளிப்பகுதியில் காணப்படுகின்றது. இக்குளியலறைக்கு அருகில் வாஷிங் மிஷினை வைத்து பாவிக்கக்கூடிய அளவு சிறிய அறை ஒன்றும் மோட்டார் ஒன்றும் காணப்படுகின்றது. இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினால் நேரடியாக உரிமையாளருடனே தொடர்பு கொள்ள முடியும். மற்றும் இவ்வீடு தொடர்பான ஆவணங்களுக்கு என்னுடைய யூடியூப் தளம் பொறுப்பேற்காது. ஆவணங்களை நீங்கள் சரிபார்த்து கொள்வது அவசியமாகும். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை என்னுடைய சேனலிலே பார்வையிடுவதற்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.